வணக்கம் செய்திச் சுருக்கம் வேலூர் தேர்தல் முழுவீச்சில் ஏற்பாடுகள் கதிரானந்த் ஏசி சி சண்முகம் மோதும் வேலூர் லோக்சபா தொகுதியில் இடைத்தேர்தல் திங்கள் காலை ஏழு மணிக்கு துவங்குகிறது இதற்காக வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் கேவிக்குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் சட்டசபை தொகுதிகளில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களிலிருந்து மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன பதற்றமானது என அடையாளம் காணப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டுச்சாவடிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள மூன்றாயிரத்து இருநூறு அதிகாரிகள் சிறப்பு பேருந்துகள் மூலம் அந்தந்த ஓட்டுச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் முடிந்ததும் ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் வாலாஜாபேட்டையில் உள்ள ராணிப்பேட்டை இன்ஜினியரிங் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றில் வைக்கப்பட உள்ளன பாகிஸ்தானுக்கு இந்தியா கெடு புல்வாமா தாக்குதலைப் போல அமர்நாத் யாத்திரையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்ததால் யாத்திரை ரத்து செய்யப்பட்டு காஷ்மீரிலிருந்து பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் முப்பத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் காஷ்மீரில் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே கெரான் செக்டார் வழியாக காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஐந்து பேரை நமது ராணுவம் சுட்டுக் கொன்றது கெரான் செக்டாரில் தொடர்ந்து இருதரப்புக்கும் கடும் சண்டை நடந்து வரும் நிலையில் உடல்களை எடுத்துச் செல்ல வெள்ளை கொடியுடன் வர வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் நிபந்தனை விதித்துள்ளது இந்தியாவின் அழைப்பை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது எங்களது வீரர்கள் எல்லை தாண்டவில்லை வீரர்களின் உடல்கள் இந்தியாவிடம் இருக்கவும் வாய்ப்பு இல்லை என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பரபரப்பான சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஐ பி ரா உளவு அமைப்புகளின் தலைவர்கள் அரவிந்த் குமார் சமந்த் கோயல் ஆகியோருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் பூமியை கிளிக் செய்தது சந்திரயான் டூ நிலவை ஆய்வு செய்ய சந்திரயான் டூ விண்கலத்தை இந்தியா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தியது சந்திரயான் இரண்டு விண்கலம் ஆர்பிட்டர் லேண்டர் ரோவர் என மூன்று பாகங்களைக் கொண்டது விக்ரம் எனப்படும் லேண்டர் களத்தில் பொருத்தப்பட்டுள்ள எல்ஐ போர் என்ற அதிநவீன கேமரா பூமியை துல்லியமாக படம் பிடித்து இஸ்ரோவுக்கு அனுப்பியுள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு போட்டோ எடுக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தற்போது புவிவட்ட பாதையில் சுற்றிவரும் சந்திரயான் டூ விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை வெள்ளி என்று நான்காவது முறையாக உயர்த்தப்பட்டது நிலவின் சுற்றுவட்ட பாதையை நோக்கி பயணித்து வரும் சந்திரயான் டூ ஆகஸ்ட் ஆறாம் தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் லேண்டர் கலம் தரையிறங்கி ஆய்வு மேற்கொள்ளும் என இஸ்ரோ கணித்துள்ளது அமெரிக்காவில் டூ மாஸ் ஷூட்டிங் முப்பது பேர் பலி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் எல்பசோ நகரிலுள்ள வால்மார்ட் வணிக வளாகத்தில் சனிக்கிழமை காலை ஆயிரத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருந்தனர் அப்போது ஒரு மர்ம ஆசாமி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் எந்திர துப்பாக்கியால் சரமாரி சுட்டான் சிறுவர்கள் முதியவர்கள் என இருபது பேர் பலியாகினர் நாற்பது பேர் படுகாயமுற்றனர் துப்பாக்கி சூடு நடத்திய இருபத்தி ஓரு வயது வெள்ளையின ஆசாமி பேட்ரிக் குருஷியஸை டெக்சாஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் இனது துவேஷத்தால் குரூஷியஸ் வெறியாட்டமாடி உள்ளான் இரண்டாவது மாஸ் ஷூட்டிங் சம்பவம் ஒஹியோ மாகாணம் டேட்டன் நகரில் ஞாயிறு அதிகாலையில் நடந்தது பார்கள் நைட் கிளப்புகள் நிறைந்த பகுதியில் திரண்டிருந்த மக்களை மர்ம ஆசாமி சரமாரி சுட்டதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பதினாறு பேர் படுகாயமடைந்தனர் போலீசார் திரும்ப சுட்டதில் துப்பாக்கி ஆசாமியும் கொல்லப்பட்டான் அமெரிக்காவில் வேகமாக பரவும் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமென்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளது அத்திவரதரை தரிசிக்க பக்தர்கள் அலைமோதல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அத்திவரதர் வைபவம் ஜூலை ஒன்றாம் தேதி துவங்கியது முப்பத்தி ஐந்தாம் நாளான ஞாயிறன்று அத்திவரதர் பலவண்ண பட்டாடையில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் ஞாயிறு விடுமுறை நாள் என்பதாலும் ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் என்பதாலும் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பிற்பகல் வரையில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இரவுக்குள் இரண்டு லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் பிரகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு எந்தவித சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸ்க்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க